ஹலோ பிவாஸ் எஸ்கே டிவி நம்ம டெய்லி என்ன பார்க்க போறோம்னா அந்த கிரிக்கெட் ஷோ த கிரிக்கெட் நியூஸில் ஐபிஎல் 2022 மெகா ஆக்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸோட லிஸ்ட் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் 2022 மெகா ஆக்ஷனில் பங்கேற்காத பிக் பிளேயர்ஸோட நேம்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து மெகா ஏலத்துக்காக வந்து இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ சீரீஸோட தேர்டு ஓடிஐ மேட்ச்ன்றது ரீஷெட்யூல் ஆக போகுது அதை பற்றியும் அண்டு ஐபிஎலோட ஸ்டார்டிங் டேட் அண்டு ஐபிஎல் வந்து ஃபைனல்ஸ் என்னைக்கு நடக்க போகுதுன்றதை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட நியூஸ்லேருந்தே வர அனுப்போம். ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஓடி சீரீஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ்ன்றது ஆடி முடிச்சிருக்காங்க. ஸோ ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து தேர்டு ஓடின்றது வந்து நடக்குது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டாக வந்து ஓமில் வந்து ஆட போகிறாங்க. ஸோ அந்த ஓடி சீரீஸ்ன்றது பிப்ரவரி மந்த் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ பிப்ரவரி 12 and 13 பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் ஆக்ஷன்ன்றது பெங்களூரில் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஐபிஎல் ஆக்ஷனோட டெலிகாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் போர்ட்ஸ் நிறுவனம் தான். அண்ட் அதே சமயத்தில் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிற ஆளும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் போர்ட்ஸ் தான். ஸோ அதனால் வந்து ஒரே நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து ரீஷெட்யூல் ஆகியாகணும். ஸோ ஐபிஎல் பொறுத்த வரைக்குமே ஆக்ஷனுன்றது ரெண்டு நாள் நடக்க போகுது. ஸோ சாட்டர்டே சண்டே நடந்தால் தான் வந்து ஆடியன்ஸ் ரிட்டன்ஸ்ன்றது வந்து அதிகமாகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓடி மேட்சை வந்து ரீஷெட்யூல் பண்ணி ஸோ 11 February வந்து முடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து இப்போ வந்து அஃபிஷியலாகவே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது இந்தியன் கிரிக்கெட் டீமோட நியூஸ். ஸோ அடுத்து வந்து ஐபிஎல்லேருந்தே வர ஆரம்பம். ஸோ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்குமே நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் ஐபிஎல் அப்டேட்ஸ்லேயே வந்து சொன்னது என்னென்னா வந்து ஐபிஎலுக்காக ரிஜிஸ்டர் பண்ண போகிற டெட்லைன்ன்றது வந்து முடிய போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2022 வந்து நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து 1000 மேற்பட்ட பேர் வந்து ரிஜிஸ்டர்ன்றது வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1214 பேர்கிட்ட வந்து இந்த ஐபிஎல் 2022 மெகா ஏலத்துக்கு வந்து ரிஜிஸ்டர்ன்றது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஸோ இருக்க போகிற பெஸ்ட் பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக ஐபிஎல் டீம்ஸுக்கு வந்து இந்த பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸ்லாம் வந்து அனுப்பப்படும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஐபிஎல் டீம்ஸும் சேர்ந்து இந்தந்த பிளேயர்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ அவங்களா மட்டும் தான் வந்து ஆக்ஷன் ஏலம் விடப்படுவாங்க. அண்டு இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாத பிளேயர்ஸ் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து ஆக்ஷனில் எடுத்துகிட்டு இன்ஜுரி ஆனாலோ இல்லை ஏதாச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்பட்டாலோ ஸோ அவங்க வர முடியாது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸ்லேருந்து தான் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்றது வருவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஐபிஎல் 2022 வந்து மெகா ஆக்ஷனுக்கு வந்து இத்தனை பேர் வந்து ரிஜிஸ்டர்ன்றது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸோட பேஸ் ப்ரைஸ் லிஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 crore வந்து இருக்கிற அந்த பிளேயர்ஸோட லிஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து அதிகபட்சம். ஸோ இதில் இருக்கிற இந்த பூலில் இருக்கிற பிளேயர்ஸோட லிஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் இந்த ஐபிஎல் 2022 பார்த்திங்கன்னா வந்து திட்டத்திட்ட வந்து 903 அன்கேப்டு பிளேயர்ஸ் அண்ட் 270 கேப்டு பிளேயர்ஸ் அண்ட் 41 அசோசியேட் பிளேயர்ஸ் வந்து பங்கேற்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்தியன் டீம்லேருந்து வந்து 61 கேப்டு பிளேயர்ஸ் வந்து இதில் வந்து இருக்கிறாங்க இந்த ஆக்ஷனில். அண்ட் 209 இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அண்ட் 41 அசோசியேட் நேஷன் பிளேயர்ஸ்ன்றது வந்து இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 143 இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஐபிஎல்ன்றது வந்து ஆடி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிஸ்ட்டிலேருந்து கண்டிப்பாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் வந்து அறிவிப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வெளியிட்டிருக்க லிஸ்ட்டு படி பார்த்தீங்கன்னா வந்து 2 crore பேஸ் ப்ரைஸ் உள்ள பிளேயர்ஸ் அண்டு 1.5 crore பேஸ் ப்ரைஸ் உள்ள பிளேயர்ஸ் அண்டு 1 crore பேஸ் ப்ரைஸ் உள்ள பிளேயர்ஸோட கேட்டகரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து 20 lakh 30 lakh அண்ட் 50 lakh அந்த லிஸ்ட்டெலாம் வந்து இனிமேட்டு வந்து அறிவிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 crore அதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து ரவி அஸ்வின், சுரேஷ் ரெய்னா, ராபின் உத்தப்பா, முகமது ஷமி, யுஸ்வேந்திர சஹல், தீபக் சஹர் அண்ட் ஷிக்கர் தவான், ஸ்ரேயா சையர், தினேஷ் கார்த்திக், இஷான் கிஷன், புவனேஷ்குமார், தேவதத் படிக்கல், க்ருணால் பாண்டியா, ஹர்ஷல் பட்டேல், அம்பத்தி ராய்டு, ஷடுல் தாக்கூர் அண்ட் உமேஷ் யாதவ் இவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 crore பேஸ் ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. இவங்களாம் வந்து இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்டன் ஏகர், நேதன் லயன்,
பேட் கமின்ஸ், ஜோஸ் ஹேசல்வுட், மெச்சல் மார்ஷ், அதுக்கப்புறமா வந்து ஸ்டீவ் ஸ்மித், மேத்யூ வேடு, டேவிட் வார்னர், ஆடம் ஜாம்பா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஷக்கீப் அலாசன், கிறிஸ் ஜார்டன், இந்த மாதிரி வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. குவிண்டன் டிகாக், ஃபாஃப் டு பிளேசிஸ், ககிசோ ரபாடா, ஃபேபியன் ஆலன், டுவைன் ப்ராவோ, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈவன் லூயிஸ், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறதுனால வந்து எல்லா லிஸ்ட்டு எல்லா பிளேயரோட பேருமே நான் வந்து இந்த இடத்துல வந்து படிக்கல, குறிப்பிட்டத்தக்க பிளேயர்ஸை மட்டும் வந்து படிச்சிருக்கேன். ஸோ இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா வந்து 2 கோடி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ரவி அஸ்வின் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறமா வந்து இஷான் கிஷன், இவங்கெல்லாம் பயங்கரமாக டார்கெட் பண்ணுவாங்க. ஷெடியூல் தோக்கரை பயங்கரமாக வந்து டார்கெட் பண்ணுவாங்க இந்தியன் பிளேயர்ஸில். ஸோ ஃபாரின் பிளேயர்ஸை பார்த்தீங்க அந்த பேட் கமின்ஸ், மெச்சல் மார்ஸ், அதுக்கப்புறமா டேவிட் வார்னர், இவங்கெல்லாம் பயங்கரமாக வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆக்ஷனில் பயங்கரமான ஒரு போட்டின்றது இவங்க எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 crores லிஸ்ட்டில் இருக்கிற பிளேயர்ஸ், பேஸ் பிளேயர் லிஸ்ட்டில் இருக்கிற பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்து அமித் மிஸ்ரா, இஷாந்த் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், ஆரன் ஃபின்ச், கிறிஸ் லின், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நேதன் லயன், கே என் ரிச்சர்ட்சன், அதுக்கப்புறம் ஜானி பேஸ்டோ, அலெக்ஸ் ஹேல்ஸ், யுவான் மோர்கன், டேவிட் மலான், ஆடம் மில்லன், காலின் முன்ரோ, ஜிமி நீஷம், கிளென் ஃபிலிப்ஸ், டீம் சவுதி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து காலின் இங்கிரம், சிம்ரன் ரெட்மயர், ஜேசன் ஹோல்டர் அண்ட் நிக்கலஸ் பூரன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 crore அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. அண்ட் 1 கோடி அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து பியூஷ் அவ்வளா, கேதா ஜாதவ், பிரசித் கிருஷ்ணா, டி நட்ராஜன், மணிஷ் பாண்டே, அஜிங்கியா ரஹானே, நிதிஷ் ராணா, பிரதிமான் சாஹா, குல்தீப் யாதவ், ஜெயந்த் யாதவ், மொஹமத் நபி, அதுக்கப்புறமா வந்து ஜேம்ஸ் ஃபால்க்னர், அதுக்கப்புறமா மோசிஸ் ஹென்ரிக்ஸ், மாரனஸ் லபிஷாங், அதுக்கப்புறமா மெரிடித் அண்ட் ஜோஸ் ஃபிலி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து திராஷி ஷாட், ஆண்ட்ரூ டை, டேன் ஜோஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து டேன் லாரன்ஸ், அதுக்கப்புறமா வந்து லியாம் லிவிங்ஸ்டன், டென் மில்ஸ், அதுக்கப்புறமா டெவன் கான்வே, காலின் முன்ரோ, இந்த மாதிரி சாரி காலின் முன்ரோ இல்லை, காலின் டி கிராண்டோம், மிச்சல் சாண்டர், அதுக்கப்புறமா வந்து ஐடன் மார்க்ரம், ராசி வேண்டர்சன், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த 1 crore அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கிறாங்க. எப்பவுமே வந்து பேஸ் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கிற பிளேயர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து எடுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது. ஸோ அதனால் வந்து டி நட்ராஜனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து அவரோட பேஸ் ப்ரைஸ்ன்றது அவர் வந்து குறைச்சிருக்காரு 1.5 crores, அதுக்கு வந்து ஏற்றவர் தான். ஸோ 1 crore அவர் வந்து லெஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் கேதா ஜாதவும் இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து டி நட்ராஜன் பயங்கரமாக வந்து டார்கெட் பண்ணுவாங்க, நிதிஷ் ராணாவை கண்டிப்பாக வந்து டார்கெட் பண்ணுவாங்க, முகமது ரமி, அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் ஜேம்ஸ் வால்க்னர் இதில் வந்து இருக்கிறது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஐடன் மார்க்ரம், ராசி வேண்டர்சன், ஷம்சி, இந்த மாதிரி பிளேயர்ஸ், அசனங்கா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் ரொம்ப வந்து பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக அவங்களாம் வந்து பிக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட்டு பண்ண பிளேயர்ஸ் 1 crore, 2 crore அண்ட் 1.5 crores வந்து பேஸ் ப்ரைஸ் வச்சுருக்க பிளேயர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா வந்து 50 lakhs இந்த பேஸ் ப்ரைஸ் வச்சுருக்க பிளேயர்ஸை பற்றின லிஸ்ட்டெலாம் தனியாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸோட நேம்ஸ். ஸோ இதில் மிஸ் அவுட் ஆகிற பிக் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பென் ஸ்டோக்ஸ் வந்து இதில் வந்து மிஸ் அவுட் ஆகிறாரு. அண்டு ஜோ ரூட் வழக்கம் போல் வந்து அந்த கரெக்டாக வரா மாதிரி இருந்து ஹைப் கொடுத்து வந்து வெளியில் போவார். ஸோ அவர் வந்து கவுண்டி ஆட போகிறாரு. அண்ட் அதுக்கு முன்பு தான் மெச்சல் ஸ்டார்க் எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு ஹைப் வந்து கொடுப்பார். ஏன்னா அவர் இருக்கும்போது ரொம்பவே வந்து அருமையாக இருந்தது ஐபிஎல் டீம், ஆர்சிபிக்கு பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அவர் வரும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டின்றது ஐபிஎல் மெகா ஆக்ஷனில் வந்து இருக்கும். ஸோ பட் அவர் வந்து மிஸ் அவுட் ஆகிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா தடவையும் வரா மாதிரி இருந்து கண்டிப்பாக வந்து வெளியில் போயிடுறாரு. ஸோ இந்த தடவையும் அந்தளவுக்கு அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டல ஐபிஎல் ஆக்ஷனில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாம் கரன் அவர்கள் வந்து இந்த ஐபிஎல்ல வந்து இல்லை, டாம் கரனும் வந்து இந்த ஐபிஎல்ல இல்லை, அண்ட் பென் ஸ்டோக்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஜோஃப்ரா ஆச்சர் இவங்கெல்லாம் வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல மிகப்பெரிய பிளேயர்ஸ். அண்டு கிறிஸ் கேல் அவர்கள் வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து மிஸ் அவுட் ஆகிறாரு. ஸோ அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக வந்து நான் இங்கே வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ சாம் கரன் அவருக்கு வந்து ரீசெண்டாக இன்ஜுரி இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் சரை அந்த கிரிக்கெட்லேருந்து அவர் வந்து அந்த பயணத்தை வந்து தொடங்குறாரு. ஸோ அடுத்த ஆக்ஷனில் கண்டிப்பாக வந்து வருவார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ட்வீட்டில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் வந்து இதில் மிஸ் ஆகிற பிளேயர்ஸோட லிஸ்ட்டு. ஸோ இவங்களாம் வந்து சப்போஸ் ஏதாச்சும் பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்பட்டால் கூட வர முடியாது, ஏன்னா இவங்களாம் ரிஜிஸ்டர்ட் பிளேயர்ஸ் இல்லை. ஸோ அதனால் ரிஜிஸ்டர்ட் பிளேயர்ஸ்லேருந்து தான் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வந்து தேடுவாங்க. ஸோ இவங்களாம் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் இல்லை. ஸோ பிக் நேம்ஸ்லாம் வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் நிறைய பேர் வந்து இல்லாதது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிராஃப்ட் பிக்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து உங்களெலாம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் வந்து சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 டிராஃப்ட் பிக்ஸ்ன்றது எடுக்க சொல்லி பிசிசிஐ வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அகமதாபாத்
டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஆதிக் பாண்டியாவுக்கு 15 crores கொடுத்து எடுத்திருக்காங்க, அண்ட் ரஷீத் கானை வந்து எடுத்திருக்காங்க 15 crores கொடுத்து, அண்ட் சுப்மன் கில் அவங்களோட ஒரு டிராஃப்ட் பிளேயராக வந்திருக்கிறாரு 7 crore மதிப்பில். ஸோ ஒரு அருமையான ஒரு டீமாக இருக்குது. ஸோ ஆதிக் பாண்டியா ஸோ ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருந்தாலுமே வந்து அவர் வந்து முக்கியமான ஒரு பிளேயர், அண்ட் ராஷித் கான் யாருக்கு தான் வந்து தெரியாது ரொம்ப முக்கியமான பிளேயர், அண்ட் சுமன் கில் ஒரு யங்ஸ்டர், ஸோ அவரும் கண்டிப்பாக தேவைப்படுவார், அண்ட் ஆதிக் பாண்டியா கேப்டன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடு வந்து லக்னோ டீம் பொறுத்தவரைக்கும் வந்து கேஎல் ராகுல் ஒரு 15 crores வந்து எடுத்திருக்காங்க, அண்ட் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 11 crores வந்து எடுத்திருக்காங்க, அண்ட் ரவி பிஷ்ணாய் வந்து 4 crores வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கேஎல் ராகுல் இந்த டீமுக்கு வந்து கேப்டன். ஸோ அதனால் வந்து ரவி பிஷ்ணாய் அவரோட லீடர்ஷிப்பில் ஆனதுனால வந்து ஸோ ரவி பிஷ்ணாயே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 4 crores மேபி ஐபிஎல் ஆக்ஷனில் போயிருந்தால் இதுக்கு மேலேயே வந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் எடுத்தது ஓகே, பட் மார்க்கஸ் ஸ்டோயினிஸுக்கு 11 crores வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர் தான் வந்து, பட் ஒரு இஷான் கிஷன் மாதிரி பிளேயர்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து இன்னும் வந்து டிராஃப்ட் பிக்கில் வந்து எடுத்துருக்கலாம், பட் அவங்களாம் நோன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களாம் வந்து முதல்ல அவங்கள தான் வந்து இவங்க டார்கெட் பண்ணாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஆக்ஷன் போகிறோன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 11 croresக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாச்சும் பிளேயர் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து அகமதாபாத் டீம் சாரி லக்னோ டீம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நியூ டீமோட டிராஃப்ட் ஃபிக்ஸுன்றது. ஸோ உங்களுக்கு யார் வந்து அதிக ப்ரைஸுக்கு வந்து போயிருக்கிறாங்க, ஸோ யார் இருந்திருக்கலாம்ன்றதை வணக்கம் கவுண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் 2022 ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் 2022 எப்போ வந்து ஆரம்பிக்க போது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிசிசி ஆஃபீஸில் வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா வந்து மார்ச் எண்டில் ஆரம்பித்து ஸோ கரெக்டாக வந்து மே எண்டில் வந்து முடியுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கரெக்டாக வந்து மார்ச் 27 ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி வந்து இஎஸ்பிஎன் கிரிக்கெட் இன்ஃபோவில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஆரம்பித்து ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மே 30 அந்த மாதிரி வந்து ஃபைனல்ஸுன்றது இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு வந்து கொரோனா சுச்சுவேஷன்றது பயங்கரமாக இருக்கிறதுனால ஸோ ஐபிஎல் ஆக்சுவலி இந்த வருஷம் வந்து 10 teams வர்றதுனால ஒவ்வொரு ஹோம் வெனியூலையும் வந்து மேட்ச் நடத்தணும்னு வந்து பிசிஐ வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற கொரோனா சுச்சுவேஷனில் அதை நடத்த முடியாதனால பிசிஐயோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை வந்து ஒரு மும்பை சுற்றி இருக்கிற அந்த ஒரு 4 ground மும்பை பூனே சுற்றி இருக்கிற அந்த ஒரு 4 groundலேயே வந்து மோஸ்ட்லி வந்து ட்ராவலிங்கை வந்து தடுக்கலாம். ஸோ மும்பை சுற்றி இருக்கிற அந்த 4 groundலேயே வந்து மேட்சஸ் நடத்தலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து பிசி வந்து பிளான் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறமா வந்து சப்போஸ் அந்த செமிஃபைனல் பாருங்கள் குவார்டர் ஃபைனல் ப்ளே ஆஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அகமதாபாத்தில் நடத்திக்கலான்ற ஒரு பிளானில் இருக்காங்களா. ஸோ அதுவும் இல்லைனா சப்போஸ் வந்து கொரோனா பயங்கரமாக இருந்ததுன்னா யுஏஇ ஆர் சவுத் ஆஃப்ரிக்கான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பிசிஐ வந்து இருக்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து ரிசர்வ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பிசிஐ வந்து யுஏஇயா இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவான்னு வந்து கரெக்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ எனக்கு மோஸ்ட்லி வந்து யுஏஇ வந்து ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடத்தணும்னு வந்து பார்ப்பாங்க எப்போ பார்த்தாலும் யுஏஇலேயே வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஐபிஎல் வந்து இந்தியாவிலே வந்து கன்ஃபார்மாக நடக்குமான்னு சொல்லிட்டு, மோஸ்ட்லி இந்தியாவில் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு கிரிக்கெட் நியூஸ் ஐபிஎல் பற்றின நியூஸ்ன்றது கிடச்சிது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம ஏசி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம ஏசி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் இந்த தெரியல இருக்கிற இந்த மாதிரி பார்க்கறதுனால தயவுசெய்து பார்த்துருங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.